ஓகே, வணக்கம் மக்களே. நேற்று வந்து வேர்ல்ட் கப் கிக் ஆஃப் ஆயிடுச்சு. ஈக்குவடார் வந்து கத்தாரை ப்ளே பண்ணாங்க ஹோஸ்ட். கத்தார் வர்சஸ் ஈக்குவடார் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். அண்ட் வந்து கத்தார் வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டையும் வந்து உடைச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் கண்ட்ரி டு லூஸ் த ஃபஸ்ட் மேட்ச், ஓப்பனிங் மேட்சை வந்து ஒரு ஹோஸ்ட் நேஷன் வந்து தோக்கிறது வந்து இதுதான் முத முறை வேர்ல்டு கப் ஹிஸ்ட்ரியிலேயே. அந்த ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை வந்து உடைச்சிருக்காங்க கத்தார். அண்ட் வந்து ரொம்ப ஒன் சைட்டட் கேமாக தான் இருந்தது ஈக்குவடாருக்கு. அண்ட் பெரிய பெரிய பிளேயர்ஸ், மெயினான பிளேயர்ஸை வந்து அவங்க வெளியே எடுத்துட்டாங்க, சப்ஸ்டியூட்டே பண்ணிட்டாங்க. போதும் தம்பி, ரெண்டு கோலு நீங்கள் வாங்க வெளியே அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனே என்ன அப்படின்னா, அந்த ரூல், அந்த ஆஃப் சைடு, அந்த கோல் ஆஃப் சைடு ஏன் அப்படின்றத தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நான். மேட்சை பற்றி பேசுகிறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை, ஏன்னா அது ஒன் சைடட் கேமாக இருந்தது. கத்தார்கிட்ட பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. அண்ட் பொசிஷன் வச்ச உடனே வந்து மிஸ்பொசஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோ ப்ரெஸ் பண்ணாங்க ஈக்குவடார். அண்ட் என்னர் வேலன்சியாவோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசவே வேணாம், அவ்வளோ அருமையாக இருந்தது. அந்த ஹெட்டர் கோல், அந்த கிராஸ்லேருந்து அந்த வந்த ஹெட்டர்லாம் வந்து வேர்ல்டு கிளாஸ். பெனால்ட்டி ஒன்று, ஃபஸ்ட் கோல் டிஸ்அலோவ் பண்ணோடனே உடனே ரியாக்ஷனில் வந்து இந்த பெனால்ட்டி கிடச்சி திரும்ப அந்த கோலை எடுத்தது வந்து பயங்கரமான ஒரு கேரக்டரு. ஸோ அடுத்து இந்த குரூப்பில் வந்து கத்தாருக்கு வந்து இன்னும் சேலஞ்சு தான் இருக்குது, ஏன்னா நெதர்லாண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, அப்புறம் செனகலை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன் அந்த கோல் ஆஃப் சைட் அப்படின்றத இந்த வீடியோ வழியாக தெரிஞ்சுக்கலாம். மக்களே, ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரீ கிக் கிடைக்குது. இந்த ஃப்ரீ கிக்கில் நம்ம வந்து அட் த டைம் ஆஃப் பாஸ், அதாவது ஆஃப் சைடு உள்ள என்ன பாஸ் ஆடும்போது எந்த பிளேயரும் லாஸ்ட் டிஃபெண்டர் லைனை தாண்டி இருக்கக்கூடாது. ஓகேயா, இப்போ இவர் பாஸ் ஆட போகிறார், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பாஸ் ஆடுறாரு, ரைட்டா? இப்போ பாஸ் ஆடும்போது இங்கே இருக்கக்கூடிய இன்னர் வேலன்சியை மட்டும்தான் ஆக்சுவலாக வந்து, அது கூட ஓகே, ஏன்னா இங்கே இங்கே இந்த பிளேயர் வந்து அவரை தாண்டி தான் இருக்காங்க. பட் இவருக்கும் இந்த கிக்குக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, ரூல் வந்து இங்கே இங்கே வேலைக்காகாது. இப்போ பாஸ் ஆடுறாரு, அடுத்து எங்கே போகிறதுன்றதை பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஓகே, இப்போ தான் வந்து விஷயமே ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, ஃப்ரீ கிக் எடுக்கிறது வந்து எஸ்டுபீனியன். ஓகே, எஸ்டுபீனியன் அடிக்கிறாரு. இப்போது ஃபெலிக்ஸ் டாரஸ், இவரை இந்த பிளேயரை நல்லா பாருங்கள், அதாவது ஜெர்சி நம்பர் 2 இந்த பிளேயர் ஃபெலிக்ஸ் டாரஸ். ஓகேயா, ஃபெலிக்ஸ் டாரஸ் என்ன பண்ணுறாரு, அந்த பால் ஆடின எஸ்டுபீனியன் ஆடின அந்த பாலை அவர் ஹெட்டர் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அட் த சேம் டைம் கோல் கீப்பரை பார்த்துக்கோங்க, கோல் கீப்பர் அவரோட லைனை தாண்டி எங்கேயோ வந்தாச்சு, முன்னாடி வந்தாச்சு. அண்ட் இந்த டிஃபெண்டரையும் பார்த்துக்கோங்க, இவங்க மூணு பேர் தான் இப்போ கிரிட்டிக்கலாக ஆக போகிறாங்க. இவர், 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 அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேயர். ஓகே, இந்த நாலு பிளேயரை பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த பொசிஷன் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இப்போ இவர் ஹெட்டருக்கு அட்டன் பண்ண போகிறார். ஓகே, என்ன நடக்குது, அவரோட ஹெட்டு அதில் படுது, அவரோட ஹெட்டு அதில் படுது, அதாவது ஃபெலிக்ஸ் டாரஸ் ஓட ஹெட் கோல் கீப்பருக்கு பஞ்ச் பண்ண வர்றாரு, அந்த பாலை பஞ்ச் பண்ண வர்றாரு கோல் கீப்பர். ஆனால் ஃபெலிக்ஸ் டாரஸோட ஹெட்டு தான் அடிக்குது அது. ஓகேயா, இந்த சமயத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, கோல் கீப்பர் லாஸ்ட் டிஃபெண்டருக்கு முன்னாடி இருக்கார். ஓகே, அப்போனா என்ன ஆகிடும் அப்படின்னா, இவர் பிளேயராக கருதப்படுவார், இவர் கோல் கீப்பராக கருதப்படுவார். கோல் கீப்பர் பிளேயருன்றதோட லாஸ்ட், செகண்ட் லாஸ்ட் பிளேயர், அதாவது இவர் லாஸ்ட் பிளேயர் ஆகிடுவார், இவர் செகண்ட் லாஸ்ட் பிளேயர் ஆகிடுவார். இதே நீங்கள் கோல் கீப்பர் இங்கே இருந்து டிஃபெண்டர் இங்கே இருந்தாலும் அப்படின்னா கன்ஃபியூஷன் கிடையாது. இப்போ கோல் கீப்பர் முன்னாடி வந்ததுனால கன்ஃபியூஷன், இவர் டிஃபெண்டர் மாதிரி, இப்போ இவர் லாஸ்ட் பிளேயர். ஸோ இந்த கோல் கீப்பரோட லைன் தான் ஆஃப் சைட் லைனாக வரையப்படும். சரி, இப்போ எங்கடா ஆஃப் சைடு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கோல் கீப்பரை தாண்டி அந்த டச்சு எடுக்கும்போது, அந்த டச்சை வந்து ஃபெலிக்ஸ் டாரஸ் எடுக்கும்போது லாஸ்ட் டிஃபெண்டரை தாண்டி இந்த பிளேயர், அதாவது ஜெர்சி நம்பர் 11 மைக்கேல் எஸ்ட்ராடா, மைக்கேல் எஸ்ட்ராடா இந்த கோல் கீப்பரை தாண்டி ஃபுட்டு மட்டும் இருந்திருக்கு அப்படின்றதுனால ஆஃப் சைடு வழங்கப்பட்டிருக்கு. இதே வேறு ஆங்கிளில் நம்ம பார்க்கலாமா? ஸோ இப்போ இந்த ஆங்கிள் பாருங்களேன், அதே ஆஃப் சைடு டெசிஷனுக்கு அப்புறம் இதை இதை வந்து ப்ளே பண்ணாங்க. இந்த ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக தெரியும், அந்த ஹெட்டர் ஃபெலிக்ஸ் டாரஸ் அடித்த அந்த ஹெட்டர், அதாவது நம்பர் 2 ஜெர்சி, அவர் அவர் அடித்த ஹெட்டர் அடிக்கும் போது இங்கே பாருங்கள் அந்த கால் தெரியுதா, கோல் கீப்பருக்கு முன்னாடி இருக்க அந்த கால். ஓகே, ஸோ இவர் கோல் கீப்பராக கருதப்படுவார், இவர் லாஸ்ட் டிஃபெண்டராக கருதப்படுவார்.
புரியுதா உங்களுக்கு? இந்த கன்ஃபியூஷனால தான் இங்கே மொத்த கன்ஃபியூஷனே. என்னடா கோல் கீப்பர் முன்னாடி போயிட்டார் அப்படின்னா இவர் எப்படி எது ஏது அப்படிலாம் கிடையாது. உண்மையே சிம்பிள் தான், இவர் லாஸ்ட் டிஃபெண்டர், இவர் கோல் கீப்பராக கணக்கு வச்சிங்க அப்படின்னா இப்போ இந்த ஹெட்டர் அடிக்கும்போது கால் முன்னாடி இருக்குது அண்ட் அவர் அந்த பாலை எடுக்க போனார், அதனால ஆஃப்சைட். சிம்பிள். எவ்வளோ முடியுமோ நான் உங்களுக்கு வந்து எவ்ரிடே வந்து ஒரு வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஒரு சம்மப் மாதிரி ட்ரை பண்ணுறேன் எவ்வளோ முடியுமோ. வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கு மேலேயும் வந்து சொல்லாமல் இருக்க முடியாது. ஸ்போர்ட்ஸ் 18 அப்படின்ற சேனலில் தான் வந்து இந்த விஷயம்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு கெஸ்ட்டாக வரேன் அதில். ராமன் விஜயன் சார், அப்புறம் வந்து மோகன் ராஜ் அண்ணன், அப்புறம் வந்து ராவணன் அண்ணன், இவங்க மூணு பேரும் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக வராங்க. நானும் வந்து அதில் வந்து நடுவில் நடுவில் என்னோடய வியூஸையும் ஷேர் பண்ணுவேன். சில தடவை இந்த ஃபுட்பால் பற்றி, ட்ரிக்ஸை பற்றி, ஃபுட்பால் பிளேயர்ஸோட ஸ்கில்ஸை பற்றிலாம் வந்து நம்ம பேசுவோம். அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நேற்றே நான் வந்தேன். நான் யாரெல்லாம் பார்த்துருந்தீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எப்படி நீங்கள் பார்க்கலாம், இதை எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, ஜியோ சினிமா அப்படின்ற ஆப், அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃப்ரீ தான் இது, அண்ட் ஃபுல் வேர்ல்ட் கப் வந்து அவங்க ஃப்ரீயாகவே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து நீங்கள் லாங்குவேஜில் வந்து ஃபீஃபா வேர்ல்ட் கப் செலக்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே போய் அந்த ஆப்பில் போய் ஃபீஃபா வேர்ல்ட் கப் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் லாங்குவேஜில் தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லைவ் ஷோவே வந்து தமிழில் ஃபுல்லாக டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து ப்ரீ ஷோ, மிட் ஷோ, போஸ்ட் ஷோ அப்படின்ற மாதிரி மூணு ஷோவுமே பண்ணுறாங்க. அதில் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரீ ஷோவில் வருவேன். அதனால் நீங்கள் பார்க்கல அதை அப்படின்னா இன்றைக்கிலேருந்து நீங்கள் அதை பார்க்கலாம். தமிழில் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க, சூப்பர் ஃபன்னாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து மூணு மேட்ச் இருக்குது, இங்கிலாந்து, ஈரான், யூஎஸ்ஏ வேல்ஸ் அண்ட் வந்து செனகல் நெதர்லாண்ட்ஸு. செம்ம மேட்ச்சு எல்லாமே. செனகல் நெதர்லாண்ட்ஸ் தான் என்னோடய ஃபேவரெட்டு. ஸோ எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். மீண்டும் நாளைக்கு இன்னொரு சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் பிடிப்பது உங்களுக்கு பதிவு.